ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜெஃப்ரி லாக். நம்ம பீட்டா ஃப்ரைஸோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்கை ஃபுல்லாக போட்டிருக்கோம், டே பை டேவாக போட்டிருக்கோம். அதோடய ப்ரைஸ் தான் இது. இது ப்ரைஸை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு 15 days ஆன ப்ரைஸ். இது நான் டபுளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 pair கிட்ட இது பண்ணியிருக்கேன். நீங்கள் பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா முக்கியமான 2 விஷயம், அதுங்களுக்கு ஃபீடிங் ரெடி பண்ணிக்கோங்க. அது என்ன தண்ணியில் நீங்கள் டப்பை குட்டிங்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் பெரிய டப்பை பண்ண போகிறீங்களோ அந்த தண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு 1 weekான பழைய தண்ணி, அதுலேயும் நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் அவங்களுக்கு உருவாகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ஃப்ரைஸ் வந்து அதையும் சாப்பிட ஆரம்பிச்சோம். நீங்கள் கொடுக்குற இன்க்ளூசிவியா வினிகரி அது எல்லாமே அதுங்க சாப்பிட ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பீட்டா ஃப்ரைஸ் க்ரோத் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். பீட்டா ஃப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி கேர் பண்ணணும்னா 0 to 30 days, ஃபஸ்ட்டு 1 மாதம் நம்ம கேர் பண்ணி ஆகணும். ஸோ கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் ஃப்ரைஸ் வந்து கவுண்ட் வந்து நீங்கள் அதிகப்படுத்தலாம். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா நியர்லி 200 மேலே வந்து ஃப்ரைஸ் ஆச் ஆகும். ஆனால் சில பேர் வந்து சொல்லுவாங்க, 1 குட்டி தான் எடுத்தேன், 2 குட்டி எடுத்தேன், 3 குட்டி தான் வந்து. நீங்கள் வந்து அதை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெகுலர் வாட்டர் சேஞ்ச், நம்ம ஃபீடிங், சின்ன சின்ன விஷயங்க அதில் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஃபீடிங்கை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்ஃபோசூரியா இந்த மாதிரி தண்ணி கண்டிஷன் பண்ணி வைக்கணும். இந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிமெண்ட் டேங்க். இந்த சிமெண்ட் டேங்க்லேயும் வந்து நான் அந்த மாதிரி தான் தண்ணியை வந்து ஒரு 10 days நான் ப்ரீடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே 5 days முன்னாடியே அதில் தண்ணி நான் பிடிச்சி வச்சுட்டேன். ஸோ டோட்டலாக வந்து 10 days மேலேயே அந்த தண்ணி, பழைய தண்ணி உள்ளே பார்க்குறது எல்லாமே பாதாம் லீஃப், நம்ம இந்தியன் பாதாம் லீஃப் தான் அது. அது டீகம்போஸ் ஆகி அதுலேருந்து இன்ஃபோசோயில் எல்லாம் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வாழை இலை, காஞ்ச வாழை இலை போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா நேச்சுரலாகவே நீங்கள் அந்த டேங்க்கில் வந்து இன்ஃபோசோயா வந்துடும். ஸோ 0 to 5 days அந்த ஃபீடிங்லேயே அதுங்க நல்லா சாப்பிட்டுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டெடியாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 0 to 30 days நீங்கள் அதை கேர் பண்ணிட்டீங்கன்னா பீட்டா ஃப்ரைஸை நீங்கள் நிறைய எடுக்கலாம். நான் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ப்ரைஸ் வருதுன்னு சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ அதுவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம், ஃபிஷஸ் எப்படி இன்னும் கேர் பண்ண முடியும், அதுக்கடுத்து என்ன ஃபுட்டு உங்களுக்கு போடணும், அதெல்லாம் வந்து நான் ரெகுலராக உங்களுக்கு இதில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஜெஃப்ரி லாக்ஸ்.